தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ வேணும். என்ன ஸ்வீட்டா இருக்கு இந்த கைப்பக்குவம் கைப்பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா? கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அர்ணா கயிற கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்லை, வீட்டில் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அர்ணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அதை என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே, அதை நாளைக்கு கொடுத்துருட்டா? நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால் ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அருணா கயிற இந்த ராம முதலாளி கொடுத்து விட்டுருவேன். அம்மாடி பேய்! முதலாளி பயந்துட்டீங்களா? நான் தான் நீலகண்டன். நீ மனுஷனை பயமுறுத்தி கொல்ல பாக்குறியடா? சாவித்ரி தான் சொன்னான். பயமுறுத்தி கொள்ள சொன்னாளா? இல்ல, உங்ககிட்ட அருணா கயிறை வாங்கிட்டு வர சொல்லு. இங்க வச்சு அத பத்தி பேச கூடாது. என்னத்த அருணா கயிறையா? அந்த வார்த்தையை பேசாம எப்படி தான் கேக்குறது? சொல்லுங்க. சும்மா இருடா, இந்த பக்கம் வா வா. இப்படி எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு? என்னைய ஏத்து பேசுறியா நீ? ஐய, இந்த வயசான காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நானும் அதான் கேக்கணும்னு நினைச்சேன். முதலாளி எதுக்கு என்ன கட்டி பிடிச்சீங்க? இங்க இருந்து போட மானம் கெட்டவனே. நான் போறேன். அருணா கயிறு ஐயோ, முடிக்கிட்டு போடா. என்னோட தோட்டத்துக்கு வாடா. ஏன் புதைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, உன்னதான் புதைக்க போறேன். வாடா. அப்படி காசு கொடுத்துறேன். முதல்ல அருணா கயிறு கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்ன, நீ என்ன பண்ணுவ? நான் சரோஜினி அக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்படின்னா போய் சொல்றா. இன்னைக்கு அந்த அருணா கயிறு எடுத்துட்டு போலனா அவன் அடிச்ச கொண்டுருவா முதலாளி. அப்படின்னா அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. நீ என்னடா நீலகண்டா, என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி சொல்லு, உன்னோட நிலைமை என்ன? அந்த அருணா கயிறு தான் என் பிரச்சனை. அதேதான்டா என்னோட நிலைமையும். அப்படின்னா அதை கொடுத்துருங்களேன். அப்ப உனக்கு அருணா கயிறு வேண்டாமா? கயிறு தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுதான்டா எனக்கும் பிரச்சனை. ஐயோ, இங்க நான் பைத்தியமா இவர் பைத்தியமா தெரியலையே. இதெல்லாம் போகட்டும். என்னோட பிரச்சனை அப்படியே அங்க நிக்கட்டும். உன் பிரச்சனை கூட அங்கேயே இருக்கட்டும். இது போல ஒரு அருணா கயிறு வாங்குறதுக்கு நான் உனக்கு காசு தரேன். நீ காசை வாங்கிக்க. சாவித்ரி கிட்ட கேக்கலனா பாவம் அவளும் கஷ்டப்படுவாள். ஓ, அருணா கயிறு பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்னாக்காத. அருணா கயிறு வேற, பிரச்சனை வேற. இந்த வாங்கிக்க. இந்த சாவித்ரி கிட்ட ஒரு வார்த்தை வை. போதுமா? இவ்வளோ காசை மொத்தமா பார்த்து எத்தனை வருஷம்? நம்ம ஊரு சாமிக்கு என் மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்க தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நான் சாவித்திரின்னு தான் கூப்பிட்டேன், ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பத்திரமா உள்ள கூட்டு போ.
கட்டுன்னு வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சிங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரன்னு கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரன்னு கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரன்னு கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன்? அதாவது சாவித்ரி. புரியுது புரியுது. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராம முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கேர கேக்கலையா? கேட்டேனே, கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணகயிறு. இது அருணகயிறா? எங்க ஊர்ல இதான் அருணகயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணகயிறுங்கன்னு கேட்டேன். தங்க அருணகயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு, அப்புறம்தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசு எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசணும். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணகயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறலாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த அருணகயிறு எவ்வளவு நீளமா இருக்கு. இத அப்படியே நல்லா கட்டிட்டு மேல போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். உன் பேரு சுவா? இல்ல. அப்படின்னா வேலை பார்த்துட்டு போயா? தேவி, அருணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்ரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அருணாக்கயிறை நானே வச்சுக்கிறேன்னு. இதுக்கு சரோஜினி அக்காவுக்கு கட்டுறதுக்கு தானே? ஐயோ, இது அவளால் கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணுன்னா அரை கிலோவில் அருணாக்கயிறு வாங்கணும். ஏன், போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், ஏய் என்ன பார்க்காத, அங்க பாரு. சாவித்ரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்த தூக்கம் வரல. வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல, இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அருணகயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நீ அதை கொடுப்பியா? உங்களுக்கு இப்ப தேவைப்பட்டது அருணகயிறு இல்ல. அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான், வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயே. ஐயையோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அருணகயிறு நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். சாவித்ரி, ஏதாச்சும் ஒன்னு பதில் சொல்லிட்டு போ. என்னோட அழகு தேவதையே, என் கூட நீயே படுத்துக்க. அந்த பிசாசு மேல படுத்து தூங்குது. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருடி, அப்படி என்ன வெக்க உனக்கு? நீதான் என்னோட அழகு குட்டி.